ஹாய், வணக்கம். வெல்கம் டு யூத் பவர். ஐ எம் கோபி. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக், ஆம் ஐ ரெடி டு டூ பிஸ்னஸ், நான் தொழில் செய்ய தயாரா. இந்த கொஸ்டின் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நிச்சயமாக ஒவ்வொருத்தவங்களும் தொழில் பண்ணுறதுக்கு 100% தயாரானவங்க தான். பட் சில விஷயங்களை மட்டும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிஸ்னஸுக்கு ரெடி அப்படின்றது தான் அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நார்மல் லைஃப்பில் இருந்துக்கிட்டே பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்களோட நார்மல் லைஃப்பும் பாதிச்சிடும், உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தும் ரொம்ப பாதிச்சிடும். அப்போது எதையாவது ஒன்றுத்தில் தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட எதிரியை டிஃபைன் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள், கேஎஃப்சிக்கு எதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெக்டோனல் கிடையாது. கேஎஃப்சியோட எதிரி வந்து ஒரு நார்மல் ஃபுட்டு. அதே மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட்டுக்கு எதிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஆர்கானிக் ஃபுட். அப்போது எது பெஸ்ட் அப்படின்றது உங்களோட காம்படிட்டரை ஃபர்ஸ்ட் நீங்க டிஃபைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா உங்களோட ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ அந்த காம்படிட்டருக்கு தகுந்தபடி நீங்க ஒர்க் பண்ணும் போது ஒரு மிகப்பெரிய சக்சஸுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட இயல்பு வாழ்க்கையில் பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஒரு அங்கம். ஆனால் அதே தொழிலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஒரு அங்கீகாரம். அது மாதிரி இப்பயே முடிவு பண்ணுங்க, உங்களோட பொழுதுபோக்கை இனிமேட்டு நான் அங்கீகாரமாக தான் எடுத்துக்க போகிறேன், அதை குறைச்சிட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டைம் கிடைக்கும். அந்த டைமத்தில் இமீடியட்டாக உங்கள் நீங்கள் எந்த ப்ராடக்டோ இல்லை ஒரு சர்வீஸோ எதை நினைக்கிறீங்களோ அதுக்கான பார்ட் டைம் ஜாப்பில் போய் சேருங்க. கண்டிப்பாக இமீடியட்டாக உங்களுக்கு அதுக்கான ஒரு வழிவகைகள் அவங்க மூலியமாக கிடைக்கும். ரைட், இதை பண்ணிட்டீங்கன்னா முதல்ல பேச்சை குறைங்க, இமீடியட்டாக செயலில் இறங்குங்க. உங்களோட ப்ராடக்டையோ பொருளையோ ஒரு சாம்பிள்ஸ் ரெடி பண்ணுங்க. அப்படி நீங்கள் சாம்பிள் ரெடி பண்ணிட்டீங்க, நாங்கள் சொன்ன இது எல்லாமே உங்ககிட்ட ரெடியாக இருக்குன்னா, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் தொழில் செய்கிறதுக்கான முழு ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கான இன்வெஸ்டர் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கிறாங்க. இமீடியட்டாக நீங்கள் போய் உங்களோட தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.